சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இனி வரக்கூடிய காலங்களில் டிஎன்பிசி குரூப் 4 சம்பந்தமான நிறைய அப்டேட் நம்மளுடைய சேனலில் வரதுனால இதுவரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மினியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டும். ஓகேங்களா? டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம்னா June 9, 2024. அந்த எக்ஸாமுக்காண்டி எல்லாரும் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் அப்படின்றதும் படிச்சுக்கிட்டே இருக்கிறதும் மட்டுமே நம்மளுடைய டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. நிறையா ப்ராக்டிஸ், டெஸ்ட் அடித்து பார்க்கணும். ஓகேங்களா? டெஸ்ட் அடித்து பார்க்கறதுனால நம்ம செய்கிற தவறுகளை திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்ம படிக்கக்கூடிய பகுதிகளை அவங்க எப்படி க்வெஸ்சனாக ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாலஜி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? அதுவும் நம்ம ஓல்டு புக், நியூ புக், ப்ரீவியஸ் ஏ க்வெஸ்சன் எல்லாத்தையுமே நம்ம அடித்து பார்த்தோம்னா நம்ம தவறுகளை ரொம்ப ரொம்ப குறைவாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம பண்ணுற கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாத்தையுமே இதன் மூலமாக குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதற்காகத்தான் ஆன்லைன் மினியா டீம் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்காண்டி பட்ஜெட் பேக் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? நீங்கள் கட்டக்கூடிய தொகை வந்து மிக மிக குறைவு, 500. ஓகேங்களா? இந்த தொகைக்கு ஓல்டு புக், நியூ புக், யூனிட் வைஸ் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட், ப்ரீவியஸ் ஏ க்வெஸ்சன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வர்றது மாதிரி ஏற்படுத்தி தரோம். இதை எல்லாருமே பயன்படுத்திக்கிறணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். சரிங்களா? இதை பற்றின டீட்டெயிலை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம வந்து இனிமேல் ரெடி பண்ண போல எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் மட்டும் கட்டிட்டு ஒரு 1 hour உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. பேமெண்ட் கட்டணும், கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி சொன்னதுலேருந்து ஒரு 1 hour உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. அது மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளக்கில் போனீங்க அப்படின்னா எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சமச்சீர் மேக்ஸ்லேருந்து இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இப்போ இதில் போயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு டாபிக் வைஸாக உள்ளக்கில் இருக்கிறது மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும், வீடியோ கிளாஸஸ் இருக்கும், எல்லாமே இருக்கிறது மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு என்னது, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் நம்ம இது பண்ணலை, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி தான் இதை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து 6th to 10th வரைக்கும் நியூ சமச்சீர் மேக்ஸ் சம்மந்தமான பகுதிகள். இதில் வந்து எல்லா 6th to 10th வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸில் உள்ளக்குள்ள போனீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள உள்ளக்கில் போனோம் அப்படின்னா அதில் PDF இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அதற்கான வீடியோ பகுதிகள் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே ஒரே இடத்துலயே கிடைக்கிறது மாதிரி நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கோம். சரிங்களா? இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீடியோஸ் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கான PDF டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ பக்காவாக நம்ம ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்ச பகுதியினால தான் டக்குனு இப்படி ஒரு ஆஃபர் அப்படின்றது கொடுக்க முடியுது. ஓகேங்களா? இது எல்லாருமே பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஏ க்வெஸ்சன். ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஏ க்வெஸ்சன்னா 2023 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இயரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாதத்தில் என்ன எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்றதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியே நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கோம். நீங்கள் இதை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் ஏ க்வெஸ்சனையும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து ஜென்ரல் ஸ்டடீஸில் டாபிக் வைஸ் ஹிஸ்ட்ரி, INM, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கணுமோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதில் எல்லாமே என்னது, ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் எப்படின்றது மாதிரி ஒரு பக்காவாக ரெடி பண்ண வச்ச பகுதி தான். இதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இது ஒரு மினி ஆப் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே நம்ம விட்டுட்டு போனதுனால கேட்குது, விட்டுட்டு போனதுனால அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா எங்கே விட்டுட்டு போனேன்னா அங்கேயே காட்டும். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா டைமர் ஓடும், எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னு காட்டும், அதுக்கான பாயிண்ட்ஸ் காட்டும். இதில் என்னென்ன க்வெஸ்சனில், எந்த க்வெஸ்சனில் வேணால் நீங்கள் எப்போ வேணால் போய் எழுதலாம், அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இப்போ வந்து 27th question போய் எழுத ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதில் போய் நீங்கள் இது பண்ணிடலாம். ஓகேங்களா? க்வெஸ்சனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து சரியானது தவறானது அப்படின்றத காட்டிடும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அங்கேயே இமீடியட் ரிசல்ட் அப்படின்றது கிடச்சிரும். ஓகேங்களா?
அப்ப டெஸ்ட் அப்படின்றது இப்படிதான் இருக்கும், எல்லா டெஸ்ட்டுமே இப்படிதான் இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ சமச்சீர் தமிழ், எல்லாத்துக்குமே டெஸ்ட் இருக்கு, ஓகேங்களா. அப்ப இதுல நம்ம வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இயல் வைஸா இருக்கும் எல்லாமே, ஓகேங்களா. ஒவ்வொரு இயல் வைஸா இருக்கும், அதுல ஏதாவது ஒரு இயல் முதல் பருவம் இயல் மூணுக்குள்ள நான் போறேன். இப்ப அதுக்குள்ள போனேன்னா டிரைவ் லிங்க் இருக்கும், அதுக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும். வீடியோ கிளாஸஸ் முடிஞ்சோடனே கீழேயே உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே அப்டேட் பண்ணியே வச்சுருக்கோம். நீங்கள் பே பண்ண வேண்டியது, கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, ஒன் ஹவரில் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்க வேண்டியது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா. இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ், ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொரு யூனிட் வைஸாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ ஓவராக என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இதுல இருக்கு அப்படின்றதுக்காண்டி தான் இதை நம்ம வச்சிருக்கோம், ஓகேங்களா. அப்ப சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் நியூ சமச்சீர் மேக்ஸ் இருக்கு, ஆன்லைன் மணிய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, ஓல்டு சமச்சீர் தமிழ் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும், அதுக்கடுத்து யூனிட் 8 யூனிட் 9 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஆன்லைன் டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் எல்லா டாபிக் இருக்கும். அதுக்கடுத்து சிக்ஸ் டு டென்த் நியூ சமச்சீர் சோசியல் சயின்ஸ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட், இதுக்கு வந்து தமிழ் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் நியூ சமச்சீர் தமிழ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட், அதுக்கடுத்து சிக்ஸ் டு டென்த் நியூ சமச்சீர் சயின்ஸ் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட். இது எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க ஜஸ்ட் பே பண்ணிட்டு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒன் ஹவர்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க பாட்டு டெஸ்ட் எழுதி பார்க்க வேண்டியதுதான், ஓகேங்களா, அவ்வளவுதான். வேற எதாவது நீங்க வெயிட் பண்ணவே தேவையில்லை, ஓகேங்களா. இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதற்கான பேமெண்ட் லிங்க் கீழே இருக்கு, கீழே அதுக்கு கீழே வந்து கூகுள் பே, போன்பே, பேடிஎம் லிங்க் இருக்கும், அதுவும் அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாகவும் நீங்க பேமெண்ட் கட்டிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க, அந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க, கால் பண்ணி நான் பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டுருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஹவரில் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க அப்படின்றத மாதிரி சொல்கிறேன், சரிங்களா. நீங்கள் டிலே பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன், வேமா முடிச்சு நிறைய ட்ரெஸ் எழுதி பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்றத மட்டும் குறிப்பிட்டுக்கிறேன். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.